நான் சௌமியா ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹண்ட்ரட் டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்ச்லாம் இன்னைக்கு வந்து நூறாவது நாள் அதனால இன்னைக்கு வந்து விலாக் எதுவும் கிடையாது இன்னைக்கு வந்து சில டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுறதும் அதே மாதிரி எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வர கமெண்ட்ஸுக்கு ரிப்ளை அண்ட் அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான மோட்டிவேஷனல் வீடியோ ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் இந்த ஹண்ட்ரட் டேஸில் எனக்கு எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் டு செவன் கேஜி வந்து குறஞ்சிருக்கு ஸோ ஹண்ட்ரட் டேஸ் நான் ப்ராப்பராக நடுவில் பிரேக் இல்லாமல் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து டென் கேஜிஸ் வரைக்கும் குறஞ்சிருக்கும் பட் ஆனால் உடம்பு சரியில்லை நடுவில் நான் பிரேக் எடுத்ததுனால எனக்கு வந்து செவன் கேஜிஸ் வந்து குறஞ்சிருக்கு ஸோ திருப்பி ஏறுறத விட ஸோ எவ்வளோ வெயிட் குறஞ்சதோ அதை வந்து உங்கள் கூட நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் அண்ட் எல்லா சிஸ்டர்ஸ்கும் பெரிய ஹாய் அதுக்கப்புறம் ஃபாத்திமாவுக்கு ஒரு ஸ்பெஷல் ஹாய் ஏன்னா அவங்க வந்து என்னோடய வீடியோஸ் வந்து எல்லாருமே எனக்கு வந்து ரிப்ளை கமெண்ட் பண்ணுவீங்க தான் ஸோ இருந்தாலும் அவங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு டே வந்துடும் ஸோ ஃபஸ்ட் டே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிடுவாங்க இருந்தாலும் பவித்ரா அதுக்கப்புறம் வந்து ஸோ எல்லாரோட பேரும் நான் எழுதி வச்சிருக்கேன் ஏன்னா யாரையாச்சும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஸோ ரம்யா அதுக்கப்புறம் தைலா அவங்க வந்து பேர் எனக்கு தெரியல என் தைலா அப்படின்னு இருக்கு ஸோ அதனால அப்புறம் யுவ பாரதி ஸோ இவங்கெல்லாம் வந்து எனக்கு ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து மெசேஜ் பண்றவங்க ஸோ கமெண்ட் பண்ணுறவங்க ஸோ அதுக்காக அண்ட் ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில டவுட்ஸ் வர்றதெல்லாம் நான் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன் ஸோ அது என்னன்னு ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் வந்து எப்போ பண்ணணும் அண்ட் எவ்வளோ நேரம் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து அடிக்கடி கேட்குற கொஷின்ஸ் ஸோ எக்ஸசைஸ் வந்து நீங்க உங்களால் எவ்வளோ முடியுதோ நீங்க அவ்வளோ பண்ணலாம் ஸோ நீங்க இப்போதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ ஒன் ஹவர் பண்ணுங்க இல்லைனா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பண்ணுங்க அண்ட் மார்னிங் பண்ணுங்க ஸோ மார்னிங் டென் ஓ கிளாக் பிஃபோரா அதுக்குள்ள நீங்க பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து சூப்பரா வெயிட் லாஸுக்குன்னு பண்ணும்போது அந்த டைமிங் தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் அண்ட் அதுக்கப்புறம் பிளாக் காஃபி ஸோ பிளாக் காஃபி பத்தி பிளாக் காஃபி நான் வந்து எப்ப குடிச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட டெலிவரி குடித்தேன் ஸோ சோ அப்பதான் நான் குடித்தேன் அதுக்கப்புறம் இப்போ இப்பதான் குடிக்கிறேன் பிளாக் காஃபில நான் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன் வெரின் லெமன் பிளாக் காஃபி இது மட்டும்தான் குடிப்பேன் அதுல நான் சுகரோ இல்லை வந்து நாட்டு சக்கரை வெள்ளம் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன் சப்போஸ் வந்து நான் வந்து அந்த சுக்கு மல்லி ஸோ அந்த மாதிரி காஃபிலாம் வந்து பனை வெள்ளம் ஸோ அதெல்லாம் போட்டு குடிப்பேன் மற்றபடி பிளாக் காஃபிலாம் எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன் அண்ட் ஸோ என்னோட டார்கெட் வெயிட் என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு வந்து பிப்டி நைன் அந்த அந்த அது போகணும்னு ரொம்ப நாள் ஆசை திருப்பி நான் அந்த வெயிட் லாஸ் ஜெர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் மென்ஷன் டே போயிட்டு இருக்கிறதுனால இப்ப வந்து வந்து எடுக்கல எடுக்கலை திருப்பி என்னோட டார்கெட் வெயிட்டுக்கு நான் வெயிட் லாஸ் ஜெர்னி ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்ணுவேன் சோ அப்ப வந்து நம்ம சேர்ந்தே நம்மளோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அண்ட் நைட்டி சோ நைட்டி ஏன் போடக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ட் நம்மளோட நைட்டி பில்லோ கவர் மாதிரி தான் அது ஃபுல்லாக வந்து ஒரு ஒரு நம்ம வந்து வந்து ஷேப்பாவோ அந்த மாதிரி வியர் பண்ண மாட்டோம் அண்ட் அப்படியே லூஸா நம்ம கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி தான் நைட்டி வியர் பண்ணுவோம் அப்ப என்ன ஆகுனா நம்ம உடம்புல எங்கெங்க வெயிட் ஏறுது இறங்குதுன்றது தெரியவே தெரியாது ஒன்று அதுதான் அதுக்கப்புறம் வெயிட் ஏறுதா நம்ம எப்படி ஸோ வயிறு வந்து சாப்பிட்றா நம்மளோட டம்மி எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்றது நமக்கு தெரியாது ஸோ கையெல்லாம் நம்ம லூஸா போடுறதுனால நம்ம கை எந்த அளவுக்கு வெயிட் போடுதுன்றதுலாம் தெரியாது அதனால நீங்க வந்து நைட்டு தூங்கும் போது மட்டும் நைட்டி வியர் பண்ணுங்க மற்ற நேரத்துல நைட்டி வியவ் பண்ணாதீங்க சோ நான் வந்து என்னோட பீரியட்ஸ் டைம்ல நைட்டி வியர் பண்ணுவேன் ஸோ அந்த டைம்ல கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படின்றதுக்காக அதை வியர் பண்ணுவேன் மற்றபடி ஸோ இப்போதான் நானே அதை வந்து குறைச்சிக்கிட்டேன் ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா டெய்லி வியர் பண்ற மாதிரி டாப்ஸ் வியர் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒரு உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அது வந்து ஃப்ரீயா சுடிதாஸ் இல்ல வந்து கட் அண்ட் டாப் இல்ல நீங்க ஃபேண்ட் மாதிரி அந்த மாதிரி ஷர்ட் பண்ணலாம் அதுவும் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா போட்டுக்கலாம் ஏன்னா சுடிதார் போடும்போது அந்த ஷேப் தெரியும் சோ இன்க்ரீஸ் ஆகுதா குறையுதான் அந்த ட்ரெஸ் மூலமாக தான் தெரியும் நீங்க அதனால நீங்க அதை யூஸ் பண்ணுங்க வெயிட் குறைஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட வெயிட் வந்து ஏன் குறைய மாட்டுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வெயிட் லாஸ் ஆரம்பிக்கும் போது நம்ம உடம்புல இருக்க வாட்ரு வெயிட் ஸோ அப்போ ஏறின வெயிட் எல்லாமே வந்து ஈஸியாக குறைஞ்சிடும் ஸோ அப்படி இருக்கும் போது அது குறைஞ்சிட்டது ரொம்ப ஈஸியா குறைஞ்சிடும் நமக்கு ஒரு பத்து நாள்லேயே வந்து ஒரு அஞ்சு கிலோ குறையும் அதுக்கப்புறம் நமக்கு குறையறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்க வெயிட் லாஸ் ஜேர்னி ஆரம்பிக்க போறீங்க ஸோ உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னி போயிட்டே இருக்கும்போது ஒரு வெயிட் வந்த பிறகு அது குறைஞ்சு குறைய மாட்டுதா அப்படின்னா நீங்க அந்த ஜேர்னி வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருக்கணும் ஸோ அது பிரேக் ஆகுதுன்னு நீங்களும் பிரேக் ஆகக்கூடாது ஸோ அதான் முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் உங்களோட வெயிட்டு வெயிட் வந்து நீங்க செக் பண்ணுங்க உங்களோட இன்ச்சஸ் வந்து செக் பண்ணி பாருங்க ஸோ டேக் வச்சு வயிறு ஸோ உங்களோட தொடப்பக்கம் ஸோ உங்களோட செஸ்ட்டு ஸோ உங்களோட கை ஆர்ம்ஸ் எல்லாமே நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நல்லா குறையிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அதுதான் அண்ட் இப்போ மோட்டிவேஷன் வீடியோ வந்து ஸ்பெஷலி ஃபார் சங்கீதா அவங்க வந்து அவங்களோட நடுவில் வெயிட் லாஸ் பிரேக் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து என்னால் திருப்பி அந்த பிரேக்கில் வந்து அவங்களுக்கு ஃபைவ் கேஜி வந்து ஏறிடுச்சு அப்படின்னாங்க அண்ட் எல்லாருக்குமே மோட்டிவேஷன் எனக்கும் இது வந்து மோட்டிவேஷனாக இருக்கணும் ஏன்னா எனக்கே வந்து நடுவில் நல்லா பிரேக் ஆகிட்டல ஸோ அதனால வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்காக தான் இந்த மோட்டிவேஷன் ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் ஆரம்பிக்கும் போது என்னோடய வெயிட் எவ்வளோ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி சிக்ஸ் இருந்துச்சு ஸோ அதுக்கு முன்னாடி டெலிவரி முடிஞ்சு என்னோட வெயிட் செக் பண்ணும்போது நைன்ட்டி ஸோ நைன்டி டூ வரைக்கும் நான் இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் அது நார்மலாக நம்மளோட டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறமா அது ஆட்டோமேட்டிக்காக குறையும்ல ஸோ ஏன்னா பாப்பாலாம் ஃபீட் பண்ண ஆரம்பிக்கும் போது குறைய ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் வந்து ஸோ ஃபீட் பண்ணுன்றதுக்காக நிறையா சாப்பிட ஆரம்பிச்ச தான் நிறையா ஏறுச்சு ஸோ நான் என்னென்ன விஷயங்கள்லாம் மாற்றினுறதை நான் ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறது ஒரு நாளைக்கு வந்து த்ரீ டு ஃபோர் லிட்டர்ஸ் கண்டிப்பாக தண்ணி குடிச்சிருவேன் ஸோ அதுதான் வந்து எனக்கு பெரிய சேஞ்சஸ் கொண்டு வந்தது ஸோ என்னோட ஃபேஸில் இருக்கிற இந்த மார்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட பழைய ஆக்னி வந்த மார்க்ஸ் ஸோ இப்போ வந்து எனக்கு ரீசெண்டாக நிறைய ஆக்னிலாம் வரதில்லை அது ஏன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி நான் நிறைய குடிக்கிறதால அண்ட் நான் வந்து இப்போ எதுவுமே மூஞ்சில எதுவுமே போடலை ஸோ அதுக்கும் ரீசன் பார்த்தீங்கன்னா நான் தண்ணி நிறைய குடிக்கலாம் அதுதான் ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சுகர் ஸோ சுகரை வந்து நான் கட் பண்ணேன் ஸோ சுகர் என்னன்னா ஸோ சுகரை வந்து விட்டமின் திருடன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம உடம்புல இருக்க விட்டமின்ஸ்லாம் அது வந்து எடுத்துரும் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் இருக்குது அண்ட் அதே மாதிரி எனக்கு வந்து நான் சுகரை வந்து ஏன் கட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சுகர் வந்து ஸ்கின் வந்து ரொம்ப நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப சுருக்கமாகிடும் ஸோ சீக்கிரமாக வயசான தோற்றம் கிடைக்கும் அப்படின்னு நான் ஒரு இதில் படித்தேன் ஸோ அதனால வந்து செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சுகரை கட் பண்ணேன் அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெஷ் ஜூஸ் வெஜிடேபிள்ஸ் எடுத்துக்கிட்டேன் ஸோ அதுதான் நிறையா நான் சாப்பிட்டது ஸோ அது ஒன்று அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட சால்ட்டை மாத்தினேன் சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுற உப்பை தாண்டி நான் பிங்க் சால்ட் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அண்ட் அதையும் வந்து நான் கம்மியாக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அது ஒன்று அண்ட் அதுக்கப்புறம் ஆயில் ஃபுட்ஸ் ஆயில் ஃபுட் சாப்பிடுவேன் பஜ்ஜி போண்டா சமோசா சிப்ஸ் அந்த மாதிரி நிறைய சாப்பிடுவேன் சோ அதெல்லாம் கட் பண்ணேன் அண்ட் சிக்ஸ்த் ஒன் பாத்தீங்கன்னா முக்கியமான ஒன்று சோ அதான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருக்கணும் இன்டர்மீடியட் பாஸ்டிங் ஃபாஸ்டிங் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் தான் சாப்பிடணும் மற்ற நேரம் வந்து நம்ம சாப்பிட்றத கட் பண்ணிடணும் அந்த நேரத்தில் தண்ணி கிரீன் டீ பிளாக் காஃபி இது மட்டும் தான் குடிக்கணும் நீங்க வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ஜேர்னியே ஸ்டார்ட் பண்ண தெரியல ஸோ எனக்கு வந்து எப்படி குறைக்கிறதே தெரியலன்னா நீங்க ஃபர்ஸ்ட் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் கொண்டு வாங்க சோ ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க மற்ற நேரம்லாம் ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் குறைக்க ஆரம்பிச்சிருவீங்க அண்ட் பேக்கரி ஐட்டம்ஸ்லாம் கட் பண்ணேன் ஸோ இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் நான் பண்ணது அண்ட் சீட் பண்ணுவேன்னா கேட்டால் கண்டிப்பா பண்ணுவேன் ஏன்னா வந்து நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னில ஆரம்பிக்க போகிறோம்னா நம்மளோட மைண்ட் செட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம வந்து டயட்டு இதை தான் சாப்பிடணும் இதை சாப்பிடணும் நீங்கள் ஸ்ட்ரிக்டா உங்க மைண்டை வந்து ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதை உங்களால ஃபாலோ பண்ணவே முடியாது ஸோ அதனால என்ன பண்ணுவேன்னா இன்னைக்கு நம்ம வந்து சீட் டே வச்சுக்கலாம் ஸோ மற்ற நேரம் ஃபுல்லா நம்ம வந்து ஃபாஸ்டிங்ல இருக்கணும் டயட்டில் இருக்கணுன்றதான் என்னோட மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் ஸோ கண்டிப்பா மந்த்லி ஒன்ஸ் வந்து சீட் பண்ணுவேன் எனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன் அது என்ன பண்ணுவேன்னா கலோரிஸ் நான் சாப்பிட்ற கலோரிஸ் குள்ள கொண்டு வருவேன் அதே மாதிரி இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் குள்ள கொண்டு வருவேன் அதை மட்டும் நான் பிரேக் பண்ணவே மாட்டேன் வெளியே போற ஒரு ஹெவியான ஃபுட் எடுத்துக்கிறேன் மற்ற நேரம் ஃபுல்லா ஃபாஸ்டிங் இருந்துப்பேன் அதனால தான் என்னோட வெயிட் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கே தவிர ஏறுறது கிடையாது சோ இது உண்மை நீங்க ஃபாஸ்டிங் இருந்து பாருங்க ஃபாஸ்டிங் வந்து உங்களுக்கு சூப்பரா ஹெல்ப் பண்ணும் இந்த எல்லாத்தையும் பண்ணும்னாலே உங்களுக்கு சூப்பரா உங்களோட வெயிட் லாஸ் வந்து சூப்பரா குறைஞ்சிடும் உங்களோட மோட்டிவேஷனா எடுத்துக்கோங்க சோ முடியாதது நீ எதுவுமே கிடையவே கிடையாது சோ வெயிட் குறைக்கிறது வந்து உங்களுக்காக பண்ணுங்க அது சொல்றாங்க இவங்க இதை சொல்றாங்க சோ அதெல்லாம் வந்து காதுல வாங்கவே வாங்காதீங்க சோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க இருக்கணும்னு ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க வந்து லைக் பண்ணுங்க ஸோ உங்களை நீங்க வந்து லவ் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னன்றதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்தா மாதிரி அடுத்த ஃபர்தரா ஸ்டெப்ஸ் எடுக்கணும் ஸோ அப்பதான் வந்து உங்களோட ஜேர்னி வந்து பிரேக் ஆகாம போகும் ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணி பண்ணுவீங்க ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டடியா நீங்க வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி கொண்டு போங்க ஸோ ஃபாஸ்டா ஸோ உடனேனா அதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காது ஸோ வெயிட் ஏறுறது வந்து சீக்கிரமா நடக்கும் ஸோ நான்லாம் ஒரு வாரம் உட்காந்து சாப்பிட்டேன்னா எனக்கு வந்து பத்து கிலோ ஏறும் ஆனா வந்து திருப்பி அதை குறைக்கணும்னால ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ அதனால வந்து நீங்க அதன் மனசு மைண்ட்ல ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க ஸோ தண்ணி குடிக்கணும் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் இருக்கணும் ஸோ தேவையில்லாததை எதுவுமே சாப்பிடக்கூடாது ஸோ வேஸ்ட் ஆகுது குப்பையில கொட்டணும் ஸோ அதுக்காகலாம் நீங்க சாப்பிடாதீங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சத பிடிச்ச மாதிரி சாப்பிடு சோ உங்க ஜேர்னியை வந்து நீங்க ஈஸியாவும் ஸ்மூத்தாவும் கொண்டு போக பாருங்க ஸோ அதான் ரொம்ப ரொம்ப ஈஸியும் ஈஸியான வே அண்ட் ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணிடுவேன் ஸோ சப்போஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸோ என்னால் பண்ண பண்ணாம இருக்க மாட்டேன் அப்படி இல்லைன்னா எனக்கு டேரக்டா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க அண்ட் இன்ஸ்டாகிராம்ல வந்து எனக்கு வந்து என்னோட யூடியூப் சேனல் நேமை நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா உங்களோட வந்து நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் ஏன்னா என்னோடது வந்து நான் பிரைவேட்ல வச்சிருக்கேன் அதுக்காக அண்ட் வந்து ஹோம் டூர் ஸோ ஹோம் டூர் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க ஸோ ஹோம் டூர் ஸோ கண்டிப்பா போடுறேன் ஸோ எனக்கும் ஆசையாக தான் இருக்கு போடணுன்னு ஆனா வந்து கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஹோம் டூர் போடுறேன் ஏன்னா எனக்கு ஏற்ற மாதிரியும் அதை மாற்றணும் ஸோ அதுக்காக தான் அண்ட் அவ்வளோ தான் இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா இதுதான் அண்ட் ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு லைக் போட்டுட்டு ஒரு கமெண்ட் போடுங்க அண்ட் கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக எனக்கு வந்து நானும் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஒரு ஒரு நாளும் என்னோட ரோலை வந்து பிளே பண்ண ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் அண்ட் தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க ஸோ வெயிட் லாஸ் ஜர்னி ஸோ எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா லாட் ஆஃப் அதெல்லாம் தாண்டி ஸோ ஹாப்பியாக இருக்கணும் ஸோ அவ்வளவுதான் ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும் நானும் ஹாப்பியாக இருக்கணும் அண்ட் தென் பாய்